வாக்குகளை சுதந்திரிக்க வேண்டியது நீங்கள் அருமையானவர்களே. ஆண்டவர் பாதி, நீங்க பாதி. ஆண்டவர் பாதி, நீங்க பாதி. எத்தனை பேருக்கு வாக்கு ஆண்டவர் கொடுத்தா தெரியுமா? எத்தனை பேருக்கு அபிஷேகத்தை கொடுத்தா தெரியுமா? அவங்க கல்லறைக்கு சேர்த்த போது யார் அழுதார்கள்? என்னத்தை சாதிச்சுட்டு செத்தார்கள்? என்னத்தை சாதிச்சுட்டு செத்தார்கள்? அழைப்பு பெற்ற பலர் செத்து முடிந்தார்கள். ஆனா ஒரு சிலர் அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். டிஜிஎஸ் தினகரனன் போன்றவர்கள் அந்த அழைப்புக்காக உயிரை கொடுத்தார்கள். ஜீவானந்த மன்னன் போன்றவர்கள் அழைப்புக்காக உயிரை கொடுத்தார்கள். ஜான் ஜோசப் போன்றவர்கள் அழைப்புக்காக உயிரை கொடுத்தார்கள். மரித்தார்கள், இன்றும் பேசுகிறார்கள். வாழ்க்கை நீங்க நினைக்கிறத விட ஷார்ட்டு, நீங்க நினைக்கிறத விட ஷார்ட்டு. இப்பவே நியாயமானபடி பார்த்தா ஒரு மனிதனுக்கு அதி உன்னத பலம் இருக்கிறது 18 to 22 வயசு, எல்லாம் அவுட்டு. ஸோ நினச்சிக்கங்க, தீர்மானிங்க, இளைய மகனை தகப்பம் போய் டெலகிராம் கொடுத்து ரெண்டு ஆளை அனுப்பி என் பையன் எங்கே இருக்கிறான தேடி தூக்கிட்டு வா அப்படின்னு அப்பா சொல்ல மாட்டார். அப்பா தன் இடத்தில் இருப்பார். இளைய மகனுக்கு புத்தி வந்து நான் எழுந்து, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன் என்று சொல்லி எழும்பி உடைய மாற்றிக்கொண்டு போகவில்லை. உடைய மாற்ற அவனுக்கு உடையது, அப்படியே எழுப்பினான். நாரிக்கிட்டு இருக்க துணி அப்படியே தடுமாறுறான். எங்க அப்பா ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டோம், இல்ல வேலைக்காரனாவது வைக்கட்டும் என்று அவன் எழும்பனா. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? திடீர்னு எங்க அப்பா தூக்கிடுவாரு, தூக்க மாட்டாரு. உங்க அப்பா இருக்கிறாரே கண்ணியமான அப்பா. என் மகனுக்கே புத்தி வரட்டும், வரட்டும், வரட்டும். அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, அந்த இடத்துக்கு வரட்டும், புத்தி வரட்டும் என்று காத்திருக்கிறார். என்னைக்கு நீங்க எஸ் லார்ட், என் அனுபவத்துக்குள்ளே வரேன், என் வரங்களுக்குள்ளே வரேன், என் அபிஷேக ஊழியத்துக்குள்ளே வரேன், என்னுடைய கிரீடத்தை மறுபடியும் தலையில் வைக்க நான் வரேன், என்னுடைய ஐஸ்வர்யத்தை மறுபடியும் அனுபவிக்க நான் வரேன். என் அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நேர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்க நீங்கள் ஏன் கஞ்சியும் கஞ்சி குடிச்சிக்கிட்டு மிளகாயை கடிச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு வாழறீங்களே நியாயமா? அதில் வைட்டமின் ஏ இருக்கா, பி இருக்கா, பி டுவெல் இருக்கா, அயன் இருக்கா, இ இருக்கா, ஒரு புத்தி வர வேண்டாம். என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு, வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு. உலகத்தில் யார் யார் என்னென்ன அனுபவிக்கிறாங்களோ அவங்களாம் வேலைக்காரன் கூட இல்லையா, நாய்க்குட்டிகள் ஐயா. அவங்க அப்படி அனுபவிக்கும் போது நானும் பசியினால் சாகிறேன். எழுமனாம் பாருங்க, போனா எங்க அப்பாவுக்கு என்ன தெரியுமா? எப்பா நீ தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டா போதும்பா, நீ என்ன வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லப்பா, நாளை ஈஸியா காம்பன்சேட் பண்ணிடுவாப்பா. ஹல்லேலூயா. நீ எல்லாத்தையுமே உடைச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, என்னென்னலாம் உடைச்சாலும் பரவாயில்லடா, நான் இன்னொன்னு புதுசா உனக்கு வாங்கி கொடுக்கிற தாராள தகப்பன், ஏராள தகப்பன். எவ்வளவு வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? அப்பா என் பங்கு நான் வாங்கினு போய் வேஸ்ட் பண்ணிட்டேன், போடா உன் பங்க வேஸ்ட் பண்ணிட்டா என்னடா, என் பங்க தந்தர திரும்ப. என்ன பாசமுள்ள தகப்பனவர். ஐயோ எத்தனையோ வருஷம் போயிடுச்சப்பா, பரவாயில்லடா, எத்தனை வருஷம் நீ சாதிக்காதது எல்லாத்தையும் கூட்டி கடுத்து 2010 நான் ஒட்டு மொத்தமா முடிக்கிற வல்லம. கடந்த காலத்தை நினைச்சிட்டு இருக்காதீங்க, ஐயோ அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே. உங்களுக்கு தெரியுமா, பலர் முன்னாராமல் இருப்பதற்கு காரணம் கடந்த காலத்தின் நினைவு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அந்த பழசெல்லாம் கந்த, அந்த கந்த
கதையை அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிற எனக்கே புளிச்சு போச்சும்மா. எப்ப எடுத்தாலும் வாய திறந்தாலும் ஐயோ நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, ஆண்டா எனக்கு தான் தெரியுமே, அதையே சொல்லி 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 தூக்கி போட்டுட்டு வா, ஒரு புது வாழ்க்கைக்கு வா. நான் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறவர். உன்னுடைய பழைய வஸ்திரத்தை தூக்கி உனக்கு புதிய வஸ்திரத்தை மறுபடியும் தர வல்லுவர். நீ கீழே போட்டுட்டு அந்த கிரீடத்தை மறுபடியும் உன் தலை மேல வச்சு, நீ எந்த நாற்காலிலிருந்து கீழே தள்ளப்பட்டாயோ அதே நாற்காலில் உன்னை உட்கார வச்சு ஜாதிகளை உன்னிடத்திலே கூட்டி கொண்டு வருகிற தேவன் நான். நீ வாயிற்றுக்கும் வயிற்றுக்கும் போராடிக்கிட்டு ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய ஆள் இல்லை. நீ நிறைய சாப்பிட்டு நிறைய மீதியாக்கி நிறைய நாய்க்குட்டிகளுக்கு அந்த சாப்பாடை கொடுக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளை நீங்க. எல்லாம் பக்கத்துல பா சொல்லுங்க, பக்கத்துல பா சொல்லுங்க. அப்பா வீட்டுல, அப்பா வீட்டுல என்ன இல்ல, என்ன இல்ல, அப்பா வீட்டுல, அப்பா வீட்டுல என்ன இல்ல, என்ன இல்ல, சுகம் இல்லையா, சுகம் இல்லையா, செல்வம் இல்லையா, செல்வம் இல்லையா, ஆரோக்கியம் இல்லையா, ஆரோக்கியம் இல்லையா, ஆயுள் இல்லையா, ஆயுள் இல்லையா, வெற்றி வாழ்க்கை இல்லையா, வெற்றி வாழ்க்கை இல்லையா, பரிசுத்த வாழ்க்கை இல்லையா, பரிசுத்த வாழ்க்கை இல்லையா, விடுதலையான ஒரு வாழ்க்கை இல்லையா, விடுதலையான ஒரு வாழ்க்கை இல்லையா, அப்பா வீட்டுல என்ன குறைச்சல் அம்மா, அப்பா வீட்டுல என்ன குறைச்சல் அம்மா, செல்வம் பாருங்கள் அப்பா வீட்டிற்கு, அப்பா வீட்டிற்கு, அப்பா வீட்டிற்கு செல்வம் பாருங்கள் அப்பா வீட்டிற்கு, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எழும்பி ஒரு பத்து பேரையாவது போய் பிடிச்சி, ஒரு அஞ்சு பேரையாவது பிடிச்சி, எம்மா அப்பா அப்பா வீட்டுக்கு வந்துருமா, சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காதம்மா, அப்பா வீட்டுக்கு வந்துரு, ட்ரெஸ்ஸை மாட்டிக்க, ட்ரெஸ்ஸை மாற்று, சாப்பாட்டை மாற்று, சிந்தனையை மாற்று, வாழ்க்கையை மாற்று, வெற்றிக்குள்ள வா. செல்வம் பாருங்கள் அப்பா வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு, நம் அப்பா வீட்டுக்கு செல்வம் பாருங்கள் நம் அப்பா வீட்டுக்கு, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே. என்ன பண்ண தெரியுமா, நான் உங்களோட வாயை திறந்து இப்படி பேசும்போது கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலம் தன் சபையோடு பேசுகிறார். பிரசங்கம் பண்ணுவதல்ல, தாத்த சபையோடு பேசுகிறார். ஆண்டவருக்கு தெரியும், நான் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எத்தனை பேர் மக்கள் அண்ணா நீங்க ஜோக் அடிச்சிங்களேன்னா அதுதானா என்னை மாத்திடுச்சு என்று சொன்னவர்கள் உண்டு. இங்கே நம்ம பிரதர் கோஆர்டினேட்டர், அவர் ஒரு நாள் என்னுடைய கூட்டத்தில் இப்படி வந்து உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு என்னை பார்த்த உடனே என் கலர் ட்ரெஸ்ஸை பார்த்தா எப்படி இருக்கும், என்ன சினிமா நடிக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி அப்படியும் போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தாராம். அந்த கேசட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு நாலு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். அந்த நாலு வார்த்தைகள் போடி டாக்டர் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி, அப்போ ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்படாத இருந்தார். அந்த கேசட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண வார்த்தை அவருடைய உள்ளத்தை பாய, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியனாக மாறி இன்னைக்கு பெராக்கா ஊழியத்துக்கு ஒரு பெரிய தூணாக மாறி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய தீர்க்க தரிசியின் வாயில் இருக்கிறது, அந்த வார்த்தைகள் மக்களை மாற்றுகிறது. இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்படாத வந்து கிண்டல் பண்ண மகன் இந்த ஊழியத்தில் ஒரு தலைவனாக இருக்கிறார்னா, அந்த கேசட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண வார்த்தை எதுவோ அவருடைய உள்ளத்தை தைத்திருக்கிறது என்றால், ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை 30 வருஷ பிரச்சனையை 3 வினாடியிலே நீக்கிவிடும் அருமையாக.